हलो फ्रेंड्स वेलकम टू अवर मल्टी कुज़िन कुकिंग चैनल नाम इनके पड़पुर रबड़ी इत वो पलहारो सेतु सापो अलहारो सटिपा इधर डेसट वांग एपी पड़लान पाकल ना और 1.5 लिटर पोल पाल फुल क्रीम मिल्क सेतुला இது நீங்கள் ஃபுல் ஹீட்டில் வச்சு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த டெசர்ட் நம்ம ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் செய்யலாம், இல்லை யாராவது இம்பார்ட்டன்ட் கெஸ்ட் யாராவது வந்திருக்காங்கன்னா செய்யலாம். ஏன்னா நம்ம மனசுக்கு பிடிச்சது பால் அதிகமாக இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் நம்ம இதை செய்யலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டெசர்ட்டு. இதில் சீனியெல்லாம் ரொம்ப அதிகம் தேவை கிடையாது, குறைஞ்ச பொருட்களை வச்சு அழகாக செய்யலாம். ஸோ பாலை அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா கீழே தங்கி அடி பிடிச்சிடக்கூடாது. அதுக்காக பால் கொஞ்சம் கொதிக்கட்டும். பால் கொதிக்க ஆரம்பிக்குது, உங்களுக்கு தேவைன்னா தீயை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இன்னைக்கு காய விட்டு 2/3 ஆகிற அளவுக்கு நல்ல சுண்ட காய்க்கணும். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஆனால் நீங்கள் வேறு ஏதாவது சமையல் செய்யும்போது கூடவே இதை ஒரு சைடில் வச்சுட்டு செய்துக்கலாம். இதுக்கும் தனியாக டைம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலான டைம் தான் எடுக்கும், ஆனால் இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டெசர்ட்டு தான். இந்த பாத்திரத்தை அடியிலையும் நல்லா தேய்ச்சி விட்டு கிண்டணும், ஏன்னா அடியில் அந்த வெண்ணெய் அந்த பாலோட பொருட்கள்லாம் தங்கி அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த பாத்திரத்தை அடியிலையும் நல்லா தேய்ச்சி கிண்டணும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சுண்ட ஆரம்பிச்சிருக்கு, இதே ப்ராசஸ் தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின பால் 2/3 சுண்டிடுச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம மீடியம் ஹீட்டில் ஃப்ளேம் வச்சுக்கணும். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கிட்டு திரும்ப அதை சூடாக விடலாம். அப்போ என்ன ஆகுனா கீழே மட்டும் கொதிச்சிட்ருக்கோம், மேலே வந்து ஆறி அதனோட ஆடை ஃபார்ம் ஆகும். அந்த ஆடையை நம்ம எடுத்து ஒதுக்கிட்டே வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆடை ஃபார்ம் ஆகுது இல்லையா, இதே இந்த சைடில் ஒதுக்கிடணும். ஒவ்வொரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கும் இப்படி ஒதுக்கிட்டே இருக்கணும். இடையில கீழையும் கிண்டி கொடுத்துக்கணும், நான் கீழே அடி பிடிச்சிடக்கூடாது. ஒவ்வொரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் இந்த ஆடை மேலே ஃபார்ம் ஆக அதை ஒதுக்கி சைடில் இந்த சைடு பாத்திரம் சைடில் ஒதுக்கிட்டே வரணும். இந்த ஃபார்ம் ஆகிறத ஒதுக்கிடலாம். பாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காய் வந்திருக்கு. இப்போ நாம் 1.5 லிட்டர் ஊற்றின பால் 250லேருந்து 300 மில்லி வர ஆயிடுச்சு. நம்ம சைடில் இந்த ஆடையெல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுருக்கோம். இப்போ இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துடலாம்.
கூடவே ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இதை நல்லா mix பண்ணி விடுவோம் சக்கரை நல்லா கரையட்டும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது இப்படி கொஞ்சம் நல்லா ஆற விடலாம் ஆற விட்டுட்டு அடுத்த process continue பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட mix நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இந்த சைடுல எடுத்து வச்ச இந்த ஆடை எல்லாத்தையும் இப்படி தேச்சு தேச்சு இது கூட சேர்த்துறணும் இது பாருங்க நல்ல அழகா பெருசா வருதா சோ இது எல்லாத்தையும் இது கூட நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க நம்மளுடைய ரப்டி எவ்வளவு திக்கா அழகா லட்சேதாரா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா இது கொஞ்சம் நிறைய பெருசு பெருசா இருக்கனால கொஞ்சம் உடைச்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த ஆடை எல்லாம் எடுத்து இந்த பாலோட mix பண்ணிட்டோம் அது நல்ல திக்கா அழகா ஆயிடுச்சு இப்போ இந்த ஆடையில பாத்தீங்கன்னா ஸ்வீட் இருக்காது பால்ல ஸ்வீட் போட்டுறோம் சோ இந்த ஸ்வீட் இல்லாததும் இந்த பாலும் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இத வந்து வேற ஸ்வீட்ஸ் கூடவும் சைடு டிஷா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி நம்ம பம்ப்கின் பேட்டான்னு ஒரு ரெசிபி போட்டுறோம் எங்க சேனல்ல அதுல இந்த ரப்டி யூஸ் பண்ணியிருக்கோம் சோ இப்போ வேற ஒரு ஸ்வீட்டோட நான் இத பரிமாற போறேன் இப்போ நம்மளுடைய இந்த ரப்டி இத ரெடி ஆயிடுச்சு இது கூட கொஞ்சம் ஆல்மண்ட்ஸும் பாதாமும் பிஸ்தாவையும் பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை இது கூட சேர்த்து கார்னிஷ் பண்ணிடலாம் இந்த தேவைனா சேஃப்ரான் ஸ்ட்ராண்ட்ஸ் கூட ரெண்டு மூணு உங்களுக்கு தேவை இருந்தா சேர்த்துக்கலாம் அதுவும் இன்னும் அழகான கலர் கொடுக்கும் இப்போ பாருங்க நம்மளுடைய ரப்டி அழகா ரெடி ஆயிடுச்சு இதை சர்வ் பண்ணலாம் நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் கூடவே நாங்கள் போட்ட லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்